அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு, ஒரு ஐஸ்வர்யவானின் வாழ்க்கையில் மிக பெரிய குறைவு. மத்தேயு 19:16 30 வரை. கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்ட ஒரு வாலிபனுக்கு அதிக ஆஸ்தி இருந்தது. இந்த மகன் இயேசுவினிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி அவனுக்கு சில கற்பனைகளை எடுத்துரைத்தார். அவனோ இயேசுவை நோக்கி, நான் சிறு வயது முதல் இவைகளை கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். பாருங்க, கற்பனைகளை கடைபிடித்தான், ஆனால் அவனுக்கு ஒரு குறைவு இருந்திருக்கிறது. அப்பொழுது இயேசு அவனுக்கு அதிக ஐஸ்வர்யம் இருப்பதை அறிந்ததினால் அவனிடத்தில் இதை சொன்னார், உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இதை கேட்ட ஐஸ்வர்யவான் துக்கமடைந்து இயேசுவை விட்டு போய்விட்டான். அன்பு மக்களே, இந்த ஐஸ்வர்யம் உள்ள மகன் கடவுளுடைய கற்பனைகளை கடைபிடித்தான், ஆனால் தன் இருதயமோ ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தது. நித்திய ஜீவனை அடைய ஆசைப்பட்டான், ஆனால் பணம் அவன் இருதயத்தை ஆண்டது. இயேசுவை நல்ல போதகரே என்று அழைத்தான், ஆனால் அவரை பின்பற்ற அவனுக்கு கொஞ்சம் கூட மனதில்லை. அன்பார்ந்தவர்களே, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய நம்மால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நன்மை செய்வதினால் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியாது. கற்பனைகளை கை கொள்வதினால் நாம் பரலோகத்திற்கு போகவே முடியாது. ஆலயத்திற்கு வாரம் வாரம் செல்வதினால் நாம் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. நித்திய ஜீவனை எப்படி அடைய முடியும் என்றால், இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். நித்திய ஜீவன் யார் என்றால் அது இயேசு. இயேசு கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தில் வரான். மகனே, மகளே, இந்த ஐஸ்வர்யவானைப் போல உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான சிவர் இருக்கிறது? பணம், பொருள், அந்தஸ்து, பெருமை, அலுவலகம், இவைகள் நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தடங்களாக இருக்கிறதா? அதை இப்பொழுதே உடைத்து போடுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தாமதம் வேண்டாம். ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர்தான் எங்களுக்கு பொக்கிஷம். ஆண்டவரே, எது இருந்தாலும் வாழ்க்கையில் அது எங்களுக்கு ஒரு குறைவாகவே காணப்படும். மன நிம்மதியை தராத ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் தர முடியும். ஆகவே இந்த சின்ன பிரசங்கத்தை கேட்ட மக்கள் உங்களிடத்தில் ஜெபம் பண்ணுவார்களே என்றால், அவர்களுக்கு நீர் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜெபம் செய்கிறோம் சுவாமி. ஆமேன். அல்லேலூயா. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.